அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அலஹம் இல்லா ஒசலாத்து அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனசுபடும் மாலிக் அலியல்லாகு அணுகு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற கித்தாபிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழிகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அத்ஹாவு முஹுல் ஐபாதத்தி பிரார்த்தனை செய்வதாகிறது வணக்கத்தின் சாரமாகும் மூலையாகும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் அல்லாஹு அப்புல்லா ஆலமீன் தேவையுள்ளவர்களாகவே படைத்திருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் நிச்சயமாக இருக்கும் தேவை இல்லாதவன் அல்லாஹூ மட்டும்தான் அதில் எந்தவிதமான மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு ஆலமீன் ஒவ்வொரு வகையான தேவைகளை வைத்திருக்கிறான் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதையும் அல்லாஹ் துல்லியமாக அறிவான் கணவனுக்கு என்ன தேவை மனைவிக்கு தெரியாது மனைவிக்கு என்ன தேவை கணவனுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு என்ன தேவை பெற்றோர்களுக்கு தெரியாது பெற்றோர்களுக்கு என்ன தேவை பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் படைத்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒவ்வொரு மனிதர்களின் தேவைகளை அறிந்த இறைவன் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தால் அந்த மனிதர்கள் விடத்தில் கேட்டுத்தான் பெற வேண்டும் எனக்கு ஒரு தேவை இருக்குமானால் டப்புக்கு தெரியும் இவனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று தெரியும் இருந்தாலும் நான் கேட்டு அவன் தருவதை அல்லாஹு ரபுல்லாலமின் பிரியப்படுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அபு குரேரார் அலி அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற கித்தாபிலே மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை செல்லம் சொன்னார்கள் மல்லம் எஸ் அல்இல்லாக எஹ்லப் அலைகி அல்லாகுவிடத்தில் தன்னுடைய தேவையை யார் கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹு கோபப்படுகின்றான் மனிதன் வேறொரு மனிதனிடத்தில் சென்று எனக்கு அதை தாருங்கள் இதை தாருங்கள் என்று கேட்டால் மனிதன் கோபப்படுகின்றான் ஆனால் படைத்த இறைவன் மனித சமுதாயம் தன்னிடத்தில் கேட்கவில்லை என்றால் தன்னுடைய தேவைகளை கேட்கவில்லை என்றால் கேட்காதவர்களின் மீது கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் திருக்குறானுடைய நாற்பதாவது அத்தியாயம் சூரத் காஃபியர் அந்த அத்தியாயத்திலே அறுபதாவது வசனத்தில் கூறுகின்றான் வக்கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் கூறுகின்றான் உது அஸ்தஜு அஸ்தஜ் விளக்கும் தேவை உள்ளவர்களே என்னென்ன அழையுங்கள் என்னிடம் கேளுங்கள் உங்கள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் உங்கள் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் குழந்தை வேண்டுமா என்னிடம் கேளுங்கள் ஆரோக்கியம் வேண்டுமா என்னிடம் கேளுங்கள் கல்வி வேண்டுமா என்னிடம் கேளுங்கள் நான் அதற்கு தருகின்றேன் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுவதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் நாங்கள் தேவையுள்ளவர்கள் அல்லாஹ்வை நாங்கள் அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அல்லாஹ் எங்களை விட்டும் தூரமாக இருக்கின்றானா சமீபமாக இருக்கின்றானா தூரமாக இருந்தால் நாங்கள் சப்தமிட்டு அழைப்போம் சமீபமாக இருந்தால் நாங்கள் அமைதியாக மெதுவாக அழைப்போம் இப்பொழுது சொல்லுங்கள் அல்லாஹு தூரமாக இருக்கின்றானா சமீபத்தில் இருக்கின்றானா உடனே பெருமானார் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான் வைதா ஒய்தா இபாதி அந்நி என் அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால் நான் தூரமாக இருக்கின்றேனா சமீபத்தில் இருக்கின்றேனா என்று கேட்டால் ஃப இன்னி கரீப் நான் மிகவும் சமீபமாக இருக்கிறேன் என்று நபிகை நிகழ் சொல்லுங்கள் த தாவத்தான் அழைப்பவர் என்னை அழைத்தால் அவரது அழைப்பிற்கு உடனடியாக நான் பதில் தருகிறேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹு ஆலமீன் திருமறையிலே கூறுகின்றான் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்ராவிலே நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனமாக இந்த வசனம் பதிவு செய்யப்படுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு வகையான வணக்கத்திற்கு பின்னாலும் வணக்கம் செய்து முடித்த பின்னால் அந்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு வணக்கத்திற்கு பின்னாலும் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலை செல்லம் சொன்னார்கள் அத் முகுல் இபாதா பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் சாரம் வணக்கத்தின் மூளை ஒரு மனிதன்ட்ட எல்லா உறுப்புகளும் இருக்கிற மூளை மட்டும் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் உறுப்புக்கள் எதுவுமே செயல்படாது அல்லது மூளை இருக்கிறது மூளையில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு விட்டால் கண்பார்வை தெரியாது காது கேட்காது வாய் பேசாது கைப்பிடிக்காது கால் நடக்காது எந்த உறுப்புகளும் எந்த வேலையும் செய்யாது மூளையும் இருக்க வேண்டும் அந்த மூளை உருப்படியானதாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவருடைய உறுப்புக்கள் யாவும் முறையாக செயல்படுமே தவிர மூளை இருந்து ஒழுங்காக அது இல்லை என்றாலோ அல்லது மூளையே இல்லை என்றாலோ மற்ற உறுப்புகள் எதுவுமே செயல்படாது இதை போன்றுதான் ஒரு மனிதன் தொழுகின்றான் நோன்பு வைக்கின்றான் ஜக்காத்தை குடிக்கின்றான் ஹஜ்ஜி செய்கின்றான் ஆனால் இந்த வணக்கங்களுக்கு பின்னால் இறைவா நான் என்னால் முடிந்த அளவிற்கு வணக்கம் செய்துவிட்டேன் இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்யவில்லை என்றாலும் அந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லது வணக்கங்களுக்கு பின்னால் ஏனோ தானோ என்று பிரார்த்தனை செய்தார் இறைவா நான் ஹஜ் செய்து விட்டேன் நான் தொழுது விட்டேன் நோன்பு நோற்று விட்டேன் ஜக்காத்தி கொடுத்து விட்டேன் நீ விரும்பினால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் உதாசீனப்படுத்து என்று அந்த பிரார்த்தனையை ஒழுங்காக செய்யவில்லை என்றாலும் நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் திருக்குறானிலே அவ்வாஹு அபுல்லா இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தெட்டாவது வசனத்தில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களும் அவர்களின் அருமையான புதல்வர் இஸ்மாயில் அலிகலாம் அவர்களும் காயபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள் புதுப்பித்து கட்டுகிறார்கள் கெட்டி முடித்த பின்னால் துவா செய்கிறாங்க பல வகையான துவாக்களை செய்கிறார்கள் அதில் ஒரு துவா என்னவென்றால் அல்லாஹு சொல்லுகின்றான் பாருங்கள் ஒயது எர்ஃப் அப்ராஹிமோ அல் மினல் பைத்தி ஒய்ஸ்மாக ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன அந்த சமிய உல் அலீம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்த பின்னால் இருவரும் அல்லாஹ்விடத்தில் கரமேந்துகிறார்கள் ரப்பனா எங்கள் இறைவா தக்கப்பல் மின்னா எங்களது இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்க அந்த சமய அலீம் நீ கேட்பவன் யாவற்றையும் அறிந்தவன் என்று இப்ராஹிம் அலிகலாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களும் துவா செய்தார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் கூட எந்த ஒரு வணக்கம் செய்தாலும் அந்த வணக்கத்திற்கு பின்னால் நாம் பிரார்த்தனை செய்தால்தான் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் வணக்கம் செய்த பின்னால் பிரார்த்தனை செய்யவில்லை என்றாலோ அந்த பிரார்த்தனை உருப்படியான பிரார்த்தனையாக இல்லை என்றாலோ அந்த வணக்கம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை பெருமானார் சொல்லல்லாஹூ அழகிவசல்லம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு லஷாடகு அல்லாஹுவிடத்தில் துவா செய்வோம் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக வ ஆஹ் அழுவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துவும்